இவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பிறருக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தனக்கு வரக்கூடிய கஷ்டம் மாதிரி நினைச்சு நம்மளால நடந்துக்க முடியலன்னா நம்ம படித்த படிப்பால் அறிவால் என்ன பயன் அப்படின்னு கேட்கறது வந்தது. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அதை நம்ம கஷ்டம் மாதிரி நினைக்கணும். அடுத்தவங்க மனநிலையிலேருந்து யோசிக்கணும். பக்குவங்கிறது வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை பேசுறது இல்லை, அடுத்தவங்க மனநிலையிலேருந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பக்குவம். அந்த பக்குவத்தோடு நம்ம வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாலே வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் தப்பு பண்ணுறதை நினச்சி வருத்தப்படுறதை விட அந்த தப்பு பண்ணுறதுக்கு சூழ்நிலையில் அவன் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பான் அவனுடைய இடத்துலேருந்து நினச்சி, ஒருவேளை அந்த தப்பு அவன் மேலே தான் தப்பாக இருந்தால் கூட அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெச்சூரிட்டி தான் வாழ்க்கையில் நமக்கு வேணும். புரியுதுங்களா? அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் வளர்த்துக்கிட்டோம்னா கவலைப்படாமல் இருக்கலாம், அவ்வளோதான். சரியா? யாராவது நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்களா அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளை குறை சொல்கிறாங்களா யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலேயே அந்த குறை சொல்கிறது நம்ம தகுதியுடைய ஆளாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் தான் வாழ்க்கையில் நம்ம அதை திருத்துவோம். அப்படி திங்க் பண்ணி பார்க்கணும். இல்லவே இல்லைன்னு மறுக்கக்கூடாது. குறை சொல்லு என்னை, அப்போ தான் நான் மேலும் வளருவேன். உண்மையிலே அந்த குறை எனக்கு இருக்கான்னு தெரியும். யார்கிட்ட கேட்டால் நான் நல்லா பண்ணுறான்னு கேட்கக்கூடாது. என் இருக்கக்கூடிய ஃபீட்பேக் கொடுங்க, என்னை பற்றி நெகட்டிவாக கொடுங்க, அப்போ தான் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லணும். யார் ஒருத்தன் தன்னுடைய குறைகளை யார் சொல்கிறாங்கிறத தேடுறானோ அவன் சீக்கிரத்திலே அந்த குறைகள் சொல்லாத ஒரு மனிதனாக வாழ்க்கையில் உயர்வான். அதே போல் அவங்க நமக்கு சொல்கிறதுல உண்மையிலே நம்ம மேலே தப்பே இல்லை, நம்மளை வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கோங்க. அந்த சிரிப்பினுடைய வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஒரு கோபத்தை கூட வெல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் மௌனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு புன்னகையோட ஒரு மௌனம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை உலகத்தில் வெல்றதுக்கு அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த மௌனத்தோடு அவங்கள சிரிச்சுட்டு கடந்து போங்க. அந்த சிரிப்புக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. அது 1000 எப்படி சொல்ல கிலோவாட் பவர் அவங்களுக்கு தரும். அவ்வளோ பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்ன செஞ்சிடலாம், அந்த சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி வரலாம். நிச்சயமாக மறுபடியும் அவங்ககிட்ட என்ன செய்யலாம், அவங்களுடைய ரிசல்ட் மூலமாக சோதம் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் மூலமாக அவங்கள்ட்ட காட்டலாம். ஏதோ ஒரு ரிசல்ட் நிச்சயமாக வரும்.